ஹலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்பட உள்ளது என்பது குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில நாட்களாகவே பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க தொழில் ரீதியாகவும் பெரிய அளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமல் அவ்வப்போது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி கொண்டே இருந்தது குடும்பத்திலையும் நிலைமையானது சாதகமாக இல்லாமல் இருந்தது அது மட்டும் கிடையாதுங்க சுப காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து திருமணத்திலையும் தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷன்ல தான் துலாம் ராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கின்ற துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆவணி மாதத்திலேயாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது அமையப்போகிறதா இல்லையென்றால் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து தான் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து இருக்கலாமே என்பது போன்ற சில யோசனைகளானது நம்முடைய மனதில் தோன்ற கொடுங்க அந்த வகையில் தான் ஜோதிடத்தின் மூலமாக நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கிறது மேலும் இப்படி ஜோதிடத்தில் கணித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை தான் உதாரணத்துக்கு சொல்லணும் ஏனென்றால் இவர் கணிச்சு சொன்ன பல விஷயங்களானது அப்படியே நடந்து இருந்தது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட இவருடைய கணிப்பிற்கு பிறகு ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்ததாக அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்குங்க அதன் அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் தற்போது வரப்போகின்ற இந்த ஆவணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படும் உள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல செவ்வாய் புதன் சூரியன் மற்றும் சந்திரன் என நாலு கிரகங்களுடைய சஞ்சாரமானது நடக்க உள்ளதுங்க இதன் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை எதிலுமே ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஆவண மாதத்தில் குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது வீட்டில் சாதகமான சூழ்நிலையானது உருவாக போகிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகளானது இருந்து கொண்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் தந்தைவுடனும் தாயுடனும் பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது இதன் மூலமாக குடும்பங்களில் ஒரு விதமான மன நிம்மதியானது இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது சில நேரங்களில் வீட்டுக்கு போவதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடும் அதாவது இந்த வீட்டுக்கு வந்தாலேயே எப்போதுமே சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறி ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையானது கிடைக்க போகிறது தந்தை வழி குடும்ப உறவினர்களுடைய ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இதன் மூலமாக சில நல்ல விஷயங்களானது குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மூத்த சகோதரிகளுடைய ஆதரவானது மன ஆறுதலை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையலாங்க மொத்தத்துல இந்த சமுதாயத்திலையும் சரி உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற நாட்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக துலாம் ராசி நேயர்கள் நடத்திட்டு வரலாம் வரலாங்க உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது ஆவணி மாதம் பிறந்திருச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி ஓரளவுக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ தாராளமாக திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு சாதகமான சில நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல நிதி விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கும் நிதி ஆதாயங்கள் ஆசிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நிறைவேற கொடுங்க அதாவது இத்தனை நாட்களாக கடன் பிரச்சனைகள் இருந்தா அந்த கடன் பிரச்சனையை அடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலைகளானது மாற ஆரம்பிக்கும் அந்த அளவிற்கு நிதி நிலைமையில் முன்னேற்றமானது ஏற்படும் அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது தொழிலில் ஒரே ஒரு விஷயம் தாங்க முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கடினமாக உழைக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நேர காலத்தில் உங்களுடைய உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவிற்கு அதில் லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தொழிலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை நான் என்னதான் எஃபர்ட் போட்டாலுமே எனக்கு மாற்றமே ஏற்படலை அப்படின்னு ஒரு விதமான சளிப்போடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்க பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதையுமே பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருந்துகிட்ருப்பீங்க இந்த ஒரு சூழ்நிலைகளானது இனி நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நேர காலத்தில் கிரக அமைப்புக்கள் சாதகமாக இருக்குங்க ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக கடினமாக உழைத்துட்டு வந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற இரட்டிப்பு மடங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் நீங்க செய்த கடின உழைப்பு முதலீடுகளுக்கு சிறப்பான லாபமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க தொழில எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாங்க எந்த வேலையிலையுமே முன்னேற்றம் கிடைக்கும் என்பதால நீங்க இந்த மாதத்துல முயற்சி செய்வதையும் கடினமாக உழைப்பதையும் மேலும் மேம்படுத்தினால் நிச்சயமாக நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு லாபத்தையும் நீங்க அதிகமாக பார்க்கலாங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு நீங்க சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிதி ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க சில நேரங்கள்ல நாமளே பார்த்து ஒரு சிலர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு யோகத்தின் மூலமாக திடீர்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு தொழில் ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையிலையும் செழிப்பாக இருப்பார்கள் இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்த பட்சத்துல அவங்களும் அவங்களுடைய உழைப்ப தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு அபரி விதமான நல்ல மாற்றத்தை உடனடியாக வாழ்க்கையில சந்திக்கிறாங்க சோ அந்த வகையில தான் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கான மாறுதல்களை நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்க்குறாங்க என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மேலும் உங்களுடைய குழந்தைகளின் செயல்கள் சாதனைகள் பெருமைப்பட வைக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது படிப்பு காதல் உறவு போன்றவற்றில் மன மகிழ்ச்சி தருவதாக இருக்க போகிறது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்துல உங்களுடைய விஷஸ் எதுவோ அதை உங்களுடைய பார்ட்னர் இப்போது டபுள் சைடா லவ் ஆனது மாற ஆரம்பிக்கும் அதே போல ரொம்ப நாட்களாகவே காதலித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய குடும்பங்களில் தெரிவிக்கலாம் அதாவது உங்களுக்கு என்று ஒரு நல்ல கெரியர் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி நீங்கள் அனுமதியையும் பெற்றுக்கொள்ளலாம் முதலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு நீங்க எடுத்து செல்லலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த நேர காலத்தில் உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு விடாமல் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொள்ளலாங்க உங்களுடைய யாராவது துலாம் ராசி நேயர்கள் இருந்தா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப